நிஜமா தான் சொல்றேன். உன்னோட அளவுக்கெல்லாம் அவங்க உறுதியான மக்களா இல்ல. இத்தனைக்கு உனக்கு பலம் கம்மி. இத பாரு, அவங்க நிராகரிச்சு பேசினது ஏன்னு எனக்கு தெரியும். அவங்க எல்லாரும் அவங்க மனசுக்குள்ள மார்க்கத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. முகமது தான் உயிரை காப்பாத்திக்க இப்படி ஒரு யோசனையை கத்து கொடுத்தானா? இறை நம்பிக்கைங்கிறது உள்ளத்துல மட்டும் இருந்தா போதுன்னு சொல்லிட்டானா? நீ மட்டும் என் தேவையில்லாம வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒண்ணு மனசுக்குள்ள எட்டி பார்க்க மாட்டேன். நான் சொல்ற வார்த்தைகளை மட்டும் உன் வாயால இவங்க எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்லு பார்க்கலாம். உனக்கு பிடிச்ச மார்க்கத்துல உன்னோட விருப்பப்படி இருந்துக்க. வல்லாகி இதை விட என்னால இறங்கி வர முடியாது. எங்க சொல்லு பார்க்கலாம். இறைவன் ஒருவனே, எந்த சனியை என்கிட்ட உன்னை வித்தானோ, நீ எல்லாம் ஒரு அடிமையா? முட்டாள்களை இந்த மாதிரி தான் நடத்துவோம். யார முட்டாள் சொல்ற? பொறுமை. வல்லாகி அவன்தான் உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி இருந்தது. வல்லாகி சரியா சொன்ன. நான் அவனை அடிக்கும் போது என்னையும் பிலாலியும் மக்கள் பார்த்த விதம் இருக்கு. யார பார்த்து பரிதாபப்பட்டாங்கன்னு தெரியல. சாவுக்கு கூட பயப்பட மாட்டேங்கிறான். அவன் வாயிலிருந்து நிராகரிக்கிற வார்த்தைகளை வரவேற்கிறதுக்கு முன்னாடி செத்துட்டா என்ன பண்றது? எனக்கு இது தோல்வியே இல்ல போயிடும். அதே அவனா சொன்னதை செய்யாம உயிரோட இருந்துட்டான்னா அது அதை விட கேவலமா போயிடும். அவன் செத்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரி எனக்கு தான் அசிங்கம். யாரா இருந்தாலும் சரி, இழக்கிறதுக்கு தான் கிட்ட ஏதாவது இருந்தாதான் அடுத்தவனை பார்த்து கொஞ்சமாவது பயப்படுவாங்க. வீடு, செல்வம், அப்புறம் உயிர், இதை பத்தியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லைன்னா அவனை எவ்வளவு துன்புறுத்தினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எந்த எல்லைக்கும் அவன் போவான், மரணமே வந்தாலும் சரி. நான் தினமும் மார்பையும் முதுகையும் சுத்தம் பண்ணி என்ன பிரச்சனை? எப்படி நாளைக்கு அடிக்க தானே போறாங்க? வெறும் வாயில தானே சொல்ல சொல்றாங்க. மனசுக்குள்ள வேற எதையா நினைச்சுக்க? அவங்க உன் மனசுக்குள்ள பூந்து பார்க்கவா போறாங்க? ஆமா, என் மனசுக்குள்ள இருக்கிறத யாராலும் பார்க்க முடியாது. இதுதான் இதுதான் உன் பிரச்சனை. எப்படி இருந்தாலும் நான் மனசார சொன்னதாதான் நினைப்பாங்க. இப்படி செஞ்சா என் மார்க்கத்தை மட்டப்படுத்தி அந்த உமையாவோட மார்க்கத்தை உயர்த்தினதா ஆயிடும். பல்லாகி இதை ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். வாழ்நாள் பூரா நான் அடிமை வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன். இனிமேல் அது நடக்காது. நீ உன் இஷ்டப்படியே சாவு வல்லாகி. இனி நான் இறக்கப்படவே மாட்டேன். உன் கரிசனம் எனக்கு தேவையில்லை. அது உனக்கு தான் தேவை. அப்புறம் உன் இஷ்டம். உனக்கு உதவ வந்த பாரு, நான் தான் முட்டாள். நீ எதுக்கு இப்ப உம்முன்னு இருக்க? முட்டாள், சரியான முட்டாள். இவ சாகணும்னு முடிவு பண்ணிட்டானா? ஒரு வாழை தயார் பண்ணி அவங்களே கொண்டுட்டு அப்புறம் இவனும் சாகலாம்ல? நீ இப்ப யார பத்தி சொல்ற? இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க.
இன்னும் வெயில் முழுசா வரவே இல்லையே. அடிமை நாயே. அப்பா இங்க பாரு பிலால், நான் உன்னை எவ்வளவு நல்லா வச்சிருந்தேன். அப்படி இருந்த நீ முஸ்லீம் ஆயிட்ட. நான் உன் எஜமா, என் பேச்ச கேக்குறது உன் கடமை. நீங்க என் எஜமான் தான், ஆனா அல்லாஹ் தான் நம்ம எல்லாருக்குமே எஜமான். நான் ஒன்னு உன் மார்க்கத்தை பத்தி தர்க்கம் பண்ண வரல. சரி போகட்டும் விடு. நான் அப்ப சொன்ன வார்த்தைகளை நீ சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாய்ப்பை எந்த எஜமானும் கொடுத்திருக்க மாட்டான். மக்கள் முன்னாடி ரெண்டு பேருமே போவோம். உன் மார்க்கத்தை விட்டு வெளியேறாத மாதிரியும் என் மானத்தை காப்பாத்துற மாதிரியும் ஒரு வார்த்தையை சொல்லு போதும். இதனால பாக்குற மக்களுக்கும் திருப்தி, நம்ம ரெண்டு பேருக்குமே திருப்தி. என்ன சொல்ற? நான் என் இடத்துல இருந்து இவ்வளவு இறங்கி வந்திருக்கேன் பிலால், நீயும் கொஞ்சம் இறங்கி வாயே, நடுநிலையா ஒரு முடிவுக்கு வருவோம். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடுவுலையும் அசத்தியம் தான் இருக்கும். சத்தியம் தன்னோட இடத்துல இருந்து இறங்கினா அதுக்கு பேரு சத்தியமே கிடையாது. இவன் பேசுறத கேட்டீங்களா? நீங்க தானே இவங்கிட்ட பேச சொல்லி சொன்னீங்க. என்னமோ நான் இவனுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி இல்ல பேசிக்கிட்டு இருக்கான். அவன் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சமோ இறங்க மாட்டானா? எவ்வளவு அசிங்கம் இது, எவ்வளவு அசிங்கம் இது! எனக்கு தேவையா இது? என்ன விருந்தாளிகளா, உங்க காலை பொழுது எப்படி இருக்கு? நான் எவ்வளோ அக்கறைய கேட்குறேன், கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் பதிலே தராமல் இருந்தா எப்படி? சோமையா, சோமையா, இன்னைக்கு நீ என்ன பண்ண போற? தலையை சீவி, நறுமணம் பூசி, கணவனுக்காக அலங்காரம் பண்ணிக்கலையா? இன்னைக்கு உன்னோட மனைவி பாக்குறதுக்கு எப்படி இருக்கா யாசிர்? அவளை இந்த நிலைமையில பாக்குறது சந்தோஷமா இருக்கா? ஆனா எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் வேணா உன்னை விவாகரத்து பண்ணட்டும், நான் உன்னை கட்டிக்கிறேன். நீ ஒரு மானம் கெட்டவன். ஆமா, நான் அப்படிப்பட்டவன் தான். யாசிர் குடும்பத்தாரே பொறுத்துக்குங்க, நீங்க மட்டும் அடிமைகளா இருந்திருந்தா நான் பணம் கொடுத்து விடுதலை பண்ணிருப்பேன். ஆனா ஒரு விஷயம், இறை தூதர் சொல்றாரு, யாசிர் குடும்பத்தாரே பொறுத்துக்குங்க, உங்கள் இருப்பிடம் சொர்க்கமாகும். இறைவன் ஒருவனே, இறைவன். அவன் செத்துருவான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர்ல யாரும் சொல்ற? இந்த சூழ்நிலை மக்களோட கோர முகத்தை காட்டிட்டு இருக்க. நல்ல முகங்களையும் தான். நம்மள யாராவது நினைச்சு பார்த்திருப்போமா? உமையாவுடைய அடிமையான இந்த பிலால் இந்த அளவுக்கு மல மாதிரி உறுதி வெளிப்படுத்துவான்னு? இந்த நிலைமையிலையும் ஜும்மா குல தலைவர் உமையா பின் கலாஃபை எப்படி இவ்வளோ உறுதியா எதிர்த்து நிக்கிறான் பாருங்க. இதுக்கெல்லாம் இஸ்லாம் தான் காரணமா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காத, இதோட பதில் சந்தோஷத்தை தராத. அப்பா நமக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். எதை சொல்றீங்க? ஒன்னு, இவன் சாகணும் இல்ல கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு இவங்கிட்ட என்ன இருக்கு?
உனக்கு இதெல்லாம் புரியாதா அபிஜந்தல்? ஒருத்த சாகிறத பாக்குறதுல அப்படி என்ன சந்தோஷம்? இதுக்கு பேரு ஆர்வம், சந்தோஷம் இல்ல. நீ எங்க போற? இதுல எனக்கு ஆர்வமும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. இந்த ஏழை விஷயத்துல அல்லாஹ் பயப்பட மாட்டீங்களா? இவனை கெடுத்து குட்டிச்சவராக்கினது நீதான். இவர் எனக்கு வித்துறீங்களா? இதனால உங்க பிரச்சனையை தீந்துடும். எவ்வளவு தருவ? எவ்வளவு கேட்டாலும் ஏழு. இல்ல இல்ல, 40 பொற்காசுகள் தருவியா? வியாபாரம் முடிஞ்சது, சாயந்தரம் வாங்கிக்கலாம். இனி இவன் அடிமை இல்லை, இனி இவன் அடிமை இல்லை, இனி இவனுக்கு நான் பொறுப்பும் இல்லை, இவன் அடிமை இல்லை. உங்களால எழுந்து நிற்க முடியுமா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, நான் பிலால விடுதலை பண்ணிட்டேன். பிலால் என் சகோதரர், நண்பர். மரணத்தால தான் எங்களை பிரிக்க முடியும். அபுபக்கர் எவ்வளவு இரக்கம் கொண்டவர்! அபுபக்கர் எவ்வளவு இரக்கம் கொண்டவர்! லாத் மேல சத்தியமா அபுபக்கர் பிலால மட்டும் இல்ல, என்னையும் தான் காப்பாத்திட்டான். அந்த அடிமையால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏ மான மரியாதை எல்லாம் தப்பிச்சது. அபுபக்கர் அவனை என்ன விலைக்கு வாங்கினாரு? லாத்துசா மேல சத்தியமா நான் இருந்த நிலைமையில ஒரே ஒரு பொற்காசுக்கு அபுபக்கர் கேட்டிருந்தா கூட நான் அவனை வித்திருப்பேன். ஆனா கொள்ள விலைக்கு வித்தேன். நான் நல்ல லாபத்துக்கு தானே வித்தேன். சொல்லு, நல்ல லாபம் தானே? ஆமாமா, நல்ல லாபம் தான். என்னவோ உயிர் நண்பனை அளந்துட்ட மாதிரி எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்க? அவன் பொழைக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். சாவ அவன் முகத்துல பார்த்தேன். நீ யார பத்தி சொல்ற? நீ உன் நண்பன் பிலால பத்தி சொல்ல வரியா? இன்னும் நீ அவனை பத்தியா நினைச்சிட்டு இருக்க? என் கண்ணு முன்னாடி அவன் செத்துட்டு இருக்கிறத பார்த்து என்னால எதுவும் பண்ண முடியல நினைச்சா எனக்கு வெளியே போகவே பிடிக்க மாட்டேங்குது. நீ வெளியில வந்திருந்தா இன்னொன்னையும் பாத்திருப்ப. அவனுக்கு என்னாச்சு? நீ உன் நண்பனை நினைச்சதானே இவ்வளவு சோகமா இருக்க? நான் சொல்றத மட்டும் கேட்டேன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்ன கேட்டா இன்னைக்குதான் அவன் வாழ்க்கையோட சிறந்த நாள். அபுபக்கர் அவனை வாங்கி விடுதலை பண்ணிட்டாரு. நீ உண்மையா சொல்ற? அல்லாஹ், நான் சொல்றது உண்மைதான். அம்மா, இப்ப என்னாச்சு மகிஷி உனக்கு? நீ சந்தோஷப்படுவன்னு தானே நான் சொன்னேன்? முதல்ல வெளியே போ, நான் தனியா இருக்கணும் சொன்ன.
என் அருமை மகனே, நீ ஏன் நம்முடைய செல்வத்தை எல்லாம் அந்த அடிமைகளை விடுவிக்கிறதுக்கு வாரி இறைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆமீர் பின் புகைரா, உம்மு மைஸ் அப்துத்தாருடைய வேலைக்காரி, அவளோட மகள், இன்னொரு வேலைக்காரி ஜைனப், இது போதாதுன்னு இப்போ அந்த பிலால். அப்பா, நம்ம செல்வம் எல்லாத்தையும் அல்லாவோட பாதையில் செலவழிச்சாலும் தப்பில்லை. இவங்க இஸ்லாத்தில் என்னோட சகோதரர்கள், இவங்களை பாதுகாக்க யாரும் இல்லை. இவங்க பலவீனர்களாக இருக்கிறதால சமுதாயம் இவங்களை துன்புறுத்துது. ஆனால் நாம் இங்கே பாதுகாப்பாக நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீ இப்போ வாங்கின ஆட்கள் எல்லாருமே பலவீனமானவங்க. நீ மட்டும் வலிமையுள்ள அடிமைகளை வாங்கியிருந்தா உனக்கு ஏதாவதுன்னா அவங்க உனக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இங்கே பாருங்கப்பா, நான் இதெல்லாம் அல்லாவோட திருப்திக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீ யாசிர், நீ அவனுக்கு அப்பா, இவளுக்கு புருஷன். அப்ப ரெண்டு பேருமே உன் பேச்ச தானே கேட்டாகணும். உனக்கு அவங்கள பார்த்தா பாவமா தெரியலையா? இதுல இருந்து நீ அவங்கள விடுவிக்க மாட்டியா? எங்க மதத்துக்கு நீயும் திரும்பி வந்து அவங்களையும் வர சொன்ன, நீயும் தப்பிக்கலாம், அவங்களும் தப்பிக்கலாம். பழையபடி பனு மக்சும் கூட ஒன்னா சேர்ந்து இருக்கலாம். நீ ஆடுற, நீ ஏன் பாடுற அம்மார், ஏன் ஆடுற? ஓ, பெத்தாப்பனா அடிச்சா புள்ள அழதானே செய்வான். நீ சின்ன பையனா இருக்கும்போது உங்க அப்பா உன்னை தூக்கிட்டு போறத நான் பார்த்துருக்கேன். அப்படியே உன் மேல பாசம் அழைய பொழிவாரு. அவரை மாதிரி பாசம் காட்டுற அப்பாவை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எங்க பாரு, உண்மையிலேயே உன்னை பெத்தவங்க மேல உனக்கு பாசம் இருந்தா உன்னை பெத்தவங்களை இப்படி ஒரு பிரச்சனையில சிக்க விடுவியா? அவங்களோட மனசை களைச்சு அவங்கள இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட, நாசமா போயிடுவேன். உன்ன மாதிரி ஒரு பையன் நாசமா தான் போவான். கொஞ்சம் அவங்கள பாரு, நல்லா பாரு. நாளைக்கு பொழுது இவங்களுக்கு விடியுமானே தெரியல. பாவம், இவங்க ஒன்னும் உன்ன மாதிரி திடகாத்திரமா இல்லையே. பெத்தவங்களை நீ இப்படியா பண்ணுவ? இவங்களுக்காக ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு அழுதா எல்லாம் சரியா போயிடுமா? முகமது திட்டி ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை போதும், உடனே இவங்க ரெண்டு பேரையும் நான் விட்டுறேன். சுமையா, சுமையா, நீ பாவம் சுமையா. துரதிருஷ்டசாலி மனைவி, அப்புறம் அம்மா. பாவம் எந்த தாய்க்கு தான் தன் கண் முன்னாடி தன் மகன் வேதனை படுறத சகிச்சுக்க முடியும்? விடுவிக்க அவகிட்ட ஒரு வழி இருந்து முடியாத போது உன் புருஷனை பாரு. எனக்கு என்னவோ அவன் தான் உங்க மூணு பேர்ல முதல்ல சாவான்னு தோணுது. ஏன்னா மத்தவங்க முகத்துல இருக்கிற மரணக்கலையை நான் உடனே கண்டுபிடிச்சிருவேன். ஆனா இல்ல 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 இல்ல, உனக்கு உன் புருஷன் சாகிறத பத்தி கவலை எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ஆனா உன்னோட பையன் சாகிறது உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு உன் புருஷன் உயிரை விட உன் பையன் உயிரை தான் பெருசு. உன் புருஷன் செத்தா இன்னும் நீ சந்தோஷப்படுவன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி? ஏன் சுமையா, ஏன் அப்படி சொல்லு.
லாத் மேல, லாத் மேல சத்தியமானி அந்த முகமத ஏத்துக்கிட்டது. அவனோட அழகுல மயங்கி அவன் மேல ஆசைப்பட்டு தானே. அல்ல, உன்னை நாசமாக்குவான். நீ ஒரு அசுத்தமானவன், நீ ஒரு வெக்கங்கட்டவன். வல்லாகி என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மலம் தின்னு பூச்சிக்கு சமம். நல்ல கத்து. நீ கத்துறது இவளுக்கு கேக்குதான்னு பாக்கலாம். நீ கவலையே படாத, சீக்கிரமா இவகிட்டே உன்னை அனுப்பி வைக்கிற. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, கவலைப்படாத மகனே, தைரியமாயிரு. உங்க அம்மாவை நினைச்சு சந்தோஷப்படு. உன்னோட அம்மா தான் இஸ்லாத்தின் முதல் உயிர் தியாகி. ரெண்டாவது நான், அப்புறம் இறை தூதருக்கு என் சலாம் சொல்லு. என்னாச்சுப்பா? அப்பா, உங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும். மதமாறனைய ரெண்டு தோழர்களும் எப்படி இருக்காங்க? அல்லாஹ்வின் தயவால மூமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த விலங்குகள்? அல்லாஹ்வை புகழ்றதுக்கும் தொழுவுறதுக்கும் இது ஒரு தடையா இல்ல, அது போதும். இங்க எதுக்கு வந்த? என் நண்பர்களை பார்க்க நான் வரக்கூடாதா? உங்களை பிரிஞ்சிருக்கிறது எனக்கு அவ்வளவு சுலபம் கிடையாது. என்னால் உங்களை மறக்க முடியல. நீ அபுல் ஹக்கம் கிட்ட போலாமே, உங்களது ஒரே மார்க்கம் தானே? மார்க்கம் ஒண்ணுதான், ஆனா அவர் கூட இருக்க எனக்கு பிடிக்காது. அப்ப எங்க கூட இருக்கிறது பிடிச்சிருக்கா? அப்ப சரி, வேட்டையாட போலமா இல்ல மது அருந்து போலமா சொல்ல, இல்ல இங்கே இருக்கலாமா? இந்த அருமையான இடத்துல விருந்தோட மதுவுக்கும் ஏற்பாடு பண்றியா? சாப்பிடலாம், குடிக்கலாம், பாடலாம், அரபுகளோட வரலாறு புகழ்ந்து படிக்கலாம். என்ன சொல்ற, இதுல எதை செய்யலாம் சொல்லு. நீ சொல்றது எப்பவும் சரியா இருக்கும், மறுத்து பேச வேண்டியதே இருக்காது. ஆனா இவ்வளவு பெரிய விவகாரத்துல எனக்கு மாறு செஞ்சிட்டியே, மார்க்க விவகாரம். அல்லாவும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுறோம், எங்க நேசத்திற்கும் கட்டுப்படுதலுக்கும் தகுதியானவங்க அவங்க. மறுபடியும் இந்த விஷயத்த பேச வேண்டாம், பேசி பேசி நான் சலிச்சு போயிட்டேன். நாங்க சலிக்க மாட்டோம், நாங்க பேசிக்கிட்டதான் இருப்போம். உங்களுக்கு சலிப்பே வராதா? நல்ல அறிவு இருக்கிற யாரையும் கண்டிப்பா அல்லாஹ் வழிகேட்டில் விட மாட்டான். நீ இணை வச்சாலும் ஒரு முஸ்லீம் மதர் தான் நடந்துக்கிற, என்ன புரிஞ்சதா? நீங்க மறுபடியும் என்ன புகழ ஆரம்பிச்சிட்டீங்க. உனக்கு பயந்தோ இல்ல விடுதலைக்கு ஆசைப்பட்டோ நாங்க இதை சொல்லல. நாங்க நினைச்சிருந்தா எங்க அண்ணா அபுல் ஹக்கம் புகழ்ந்து பேசிருக்கலாம், அவர் தான் எங்களை கைது பண்ணவரு. ஆனா நாங்க உண்மையை சொல்றோம், வல்லாஹி உனக்கு அவர் சமமாக மாட்டாரு. ஏணி வச்சாலும் உன் இடத்துக்கு அவர் வரமாட்டாரு. இத்தனைக்கும் அவரு எங்க அண்ணன். ஆனா நீ பனு அதிகுலம், எங்களோட பனு மக்சூம் குலமும் இல்ல. சாப்பாடெல்லாம் முடிஞ்சுதா? நான் ஏன் உனக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுக்கறேன்னு தெரியுமா? ம் ம்
இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, உன்னோட வேதனை குறையாம இருக்கதா? ஓ, அம்மா அப்பா செத்துட்டாங்க. அவங்க செத்ததுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு என்னவோ செத்த பிறகும் அவங்க தான் என்னை ஜெயிச்சுட்டுதாவே நான் நினைக்கிறேன். செத்தும் அவங்க தோக்கலை. இது வரைக்கும் இந்த அபுல் ஹக்கமை யாரும் ஜெயிச்சதே இல்லை. உன்னை கண்டிப்பாக நான் ஜெயிக்க விட மாட்டேன். அந்த முகமத, நீ உன் வாயால் திட்டுற வரைக்கும் உன்னை நான் வேதனை படுத்திக்கிட்டே இருப்பேன். இதனால நானும் ஜெயிச்சிடுவேன், நீயும் உயிரோடு இருப்ப. லாத் மேல சத்தியமா இது நியாயமான பேரம் தான். என்ன செய்ய போற? அந்த முகமத திட்டு, அந்த முகமத திட்டுன்னு சொல்ற திட்டு சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்? கேட்ட வார்த்தை உனக்கு மறந்து போச்சா? அவன் ஒரு பொய் என்ன சொல்ல? அவன் மார்க்கத்தை விட எங்க மார்க்கம் பெருசுன்னு சொல்ல. நீங்க சொன்னது சரிதான், நீங்க சொன்னது சரிதான், சரிதான். நான் என்ன சொன்னேன்? பொய்யர் மாதிரி தோக்கல, தோக்கவே இல்ல, நான் ஜெயிச்சிட்டேன். அம்மா, மனசு தளராத, பொறுமையா. நான் இறை தூதர திட்டேன், நான் இறை தூதர திட்டேன். நான் கோழ, அவன் சொன்னத செஞ்சுட்ட. என்ன கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. அவர் கால நான் முத்தமிடணும். என்ன முகமத், இப்பதான் அல்லாஹ் கிட்ட பேசிட்டு வரியா? என்ன பத்தி ஏதாவது சொன்னானா? என்ன குறை சொல்லி குரான்ல அல்லாஹ் சொன்னதா நீ ஊர் பூரா சொல்றியாமே? என்ன திட்டுற அந்த குரானை நானும் முஸ்லீம் ஆகி படிப்பேன்னு இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க? நீங்க வேற அப்துல் ஷம்ஸ், நீங்க மட்டும் முஸ்லீம் ஆயிட்டா, வசனம் மாற்றப்பட்டதுன்னு சொல்லி இவனே மாத்திடுவான், அப்புறம் உங்களை புகழ்ந்து புது வசனமா சொல்லிடுவான். இவன் மட்டும் அப்படி பண்ணான்னா இவன் மார்க்கத்தை அப்பவே நான் விட்டுடுவேன். அது எப்படி எனக்கு நரகம்னு தீர்ப்பு சொல்லிட்டு நேர்மாறா பேசுவானோ? முதல்ல சொன்ன வசனம் உண்மைனா பின்னால சொன்ன வசனம் பொய்யா? பின்னால சொன்ன வசனம் உண்மைனா முன்னால சொன்ன வசனம் பொய்யா? வசனத்தை மாத்தவே இல்லைன்னா நான் தான் முட்டாளா இருப்பேன். என்ன திட்டுற குரானை நம்பி நானே தொழுகையில அதை ஓதுவேனா? ஒருத்தனுக்கு தன் சமுதாயத்தை பிடிக்கலன்னா போய் தொலைய வேண்டியதானே? இப்படியா கூடவே இருந்து எங்க உயிரை எடுக்கிறது? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்துல் ஷம்ஸ்,
சில பேர் சொர்க்கம்னு ஒன்னு இருக்கிறதா இவன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த சொர்க்கம் ஷாம் தேசத்தோட பழத்தோட்டங்களை விட சிறந்ததா இருக்குமா? பாரசீகத்தோட கிஸ்ராவோட மாளிகைகளை விட பிரம்மாண்டமா இருக்குமா? என்னோட ஒட்டுமொத்த செல்வத்தையும் செலவழிச்சாவது, அதை நான் வாங்கியே தீர்வேன். வேற யாரையும் உள்ள விடமாட்டேன். என்னையும் கூட்டாளியா ஆக்குறத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க உமையா? உங்களுக்கு தேவையான லாபத்தை எடுத்துக்கலாம். முடியாது, முடியாது. கூட்டாளியா யாரையும் சேர்க்க முடியாது. விருந்தாளியவனா வந்து போகலாம். உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு உமையா, ரொம்ப தாராள மனசு. அடிமை நாயே, ஒரு நாள் உன்னை கொல்லாம விட மாட்டேன். நீ அந்த ஆடு மேய்க்கிறவன் தானே? அப்துல்லா இப்னு மசூத். உமு அப்துடைய மகனை நான் உனக்கு குறி வச்சிட்டேன். எங்க போற? எங்க கூடலாம் நீங்க பழக்க வச்சுக்க மாட்டீங்களா ஆடு மேய்க்கிறவரே? இந்த தெருல உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு அனுமதி இல்லை. குறைஷி தலைவர்கள் நடக்கிற இடத்துல இடைஞ்சல் பண்றியா? என்ன தனியா விடுங்க அபு. சொல்லு, அபு ஜஹல் தானே சொல்ல போற? என் முன்னாடி இதை சொல்றதுக்கு நீ ஏன் பயப்படுற? அல்லாவை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு உன்னோட தோழ உனக்கு சொல்லி தரலையா? எந்த சோதனையிலையும் பொறுமையா நடக்கணும் அதானே? இல்ல, பலமில்லாத ஏழைகளை பாதுகாக்கிற சக்தி அவனுக்கு இல்லையா? இஸ்லாமோ இல்ல வேற மதமோ, ஆடு மேய்க்கிற நாய் எப்பவும் ஆடு மேய்க்கிற நாய் தான். என்ன இந்த சாட்டையை பார்த்து பயப்படுறியா? நீ சும்மா இருந்தாலும் உனக்கு தர வேண்டியதை நான் தருவேன். இவரோட காலை எல்லாரும் பாருங்களா, காட்டுக்கோழி மாதிரி இருக்கு. இவனுங்களை வச்சுக்கிட்டு அந்த முகமது எங்களை மிரட்டுறானா? ஒரு நாள் காட்டுக்கோழி மாதிரி இருக்கிற உன் கால்களை நான் வெட்டியே தீருவேன். எந்திரிங்க. வல்லாயி, இரண்டு பேர்ல நீங்க தான் சிறந்தவர். இறை தூதர் பிரார்த்தனைக்கு நீங்க தான் தகுதியானவர். அவங்க ரெண்டு பேரும் அவனை பண்ண கேள்வியை நீ பார்க்கலையே? அவன் மூஞ்சி அப்படியே சுருங்கினதை பார்க்கணுமே. வல்லாகி, இதுக்கு முன்னாடி அவன் முகம் இப்படி ஆனதை நான் பார்த்ததே இல்லை. அவர் அவங்களுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? அது எப்படி முடியும்? அவங்களை ஏறெடுத்து கூட பார்க்கலையே. இதிலிருந்தே அவரோட உயர்ந்த பண்பு கண்ணியமான நடத்தையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியலையா? பிறரை திட்டுறதோ கெட்ட வார்த்தைகளோ முட்டாள்தனமாவோ அவர் பேசுறது இல்லையே. கேவலமா பேசுறவனை பலசாலியாகவும் பொறுமையா இருக்கிறவர் கோழையா தெரியறாரா? உண்மையை சொல்லுங்கப்பா, அந்த முட்டாள்கள் மாதிரி நீங்களும் பேசுனீங்களா அப்துல்லா? குறைஷிகளோட ரெண்டு பெரிய தலைவர்களும் முட்டாள்கள்னு சொல்றத நான் பொறுத்துக்கவே மாட்டேன். புரிஞ்சுக்க, எதை தப்புன்னு நீ சொன்னியோ அதை நீ பேசினா மட்டும் சரியாயிடுமா? நீயும் அவங்கள மாதிரி முட்டாள் தான். மரியாதைய பேச கத்துக்க. நீ உன்னை புரிஞ்சுக்க.
அவங்க கூட சேர்ந்தல நான் பேசல. ஆனா அவங்க பேசினதை நீங்க கண்டிக்கவே இல்ல, சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றீங்க. போதும் நிறுத்து அப்துல்லா, போதும். இவர் பேசினதை நீ கேட்ட இல்ல, அது உனக்கு தப்பா தெரியலையா? என் பசங்க என்கிட்டயே வாதம் பண்றாங்களா? முகம்மது முகம்மதுனாலதான் எங்களுக்கு இந்த நிலைமை. எதை கொடுத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்கிறோம். அவனுக்கு என்னதான் வேணும்? பெண்களா, செல்வமா, இல்ல ஆட்சியா? அவனுக்கு என்னதான் வேணும்னு தெரியலையே. எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்ப? இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்து நடக்கிறது. அவன் விடுதலையானதுனால உனக்கு லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. நான் அவனை விட பலசாலியா இருந்தோம். அவன் செஞ்ச காரியத்தை நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு. நான் விடுதலை ஆகணும்னு வெறித்தனமா இருந்தேன். அவன் அடிமத்தனத்தை ஏத்துக்கிட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் என்னடானா, எனக்கு முன்னாடி விடுதலை ஆயிட்டான். அவன் எஜமானோட விலங்குல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி அவரோட மதத்தை விட்டு வெளியில போனா. நீயும் விரும்பினா அதையும் பண்ண. முஸ்லீம் ஆகிறதா? உனக்கு என்ன மூளைகள மழுங்கி போயிடுச்ச? ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி எல்லாமே நடக்கும்னு நம்புறிய? அப்படி ஆச்சுன்னா மக்கள் அடிமைகளே இருக்க மாட்டாங்க. குறைஷிகள் தங்களோட முஸ்லீமான மகன்களை எப்படி நடத்துறாங்கன்னு உனக்கு தெரியாதா? தன்னோட குடும்பத்தார்கிட்டே நல்ல முறையில் நடந்துக்காதவங்க துன்புறுத்தினவங்க. அடிமைகளை மட்டும் எப்படி நல்ல விதமாக நடத்துவாங்க? இல்லை, எனக்கு இந்த மார்க்கமும் உதவாது. அதே மாதிரி அவனும் உதவ மாட்டான். என்னோட விடுதலை அமைதியான வழிமுறையில் வாங்க தான் முயற்சி பண்ணுவேன். அப்படி என்ன வழிமுறை? என் எஜமான திருப்திப்படுத்த நான் என்ன செய்யணுமோ அதை எல்லாமே செய்வேன். ஒரு நாள் இறக்கப்பட்டு கண்டிப்பாக அவர் என்னை விடுதலை செய்வார். எத்தனை நாளைக்கு தான் இந்த அநியாயத்தை பொறுத்துக்கிறது? இணை வைக்கும் போது கூட நாம நல்ல மதிப்போடு தான் இருந்தோம். முஸ்லிம்கள் ஆனதுனால நாம இன்னைக்கு கேவலமா போயிட்டோமா? இறை தூதர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நாம யாருங்கிறத காட்டுவோம். இல்ல, எல்லா நிலையிலையும் நாம இறை தூதருக்கு கட்டுப்படணும். கை கட்டி நிக்கதான் நமக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு. அவங்களை எதிர்த்து பேச அல்லாஹ் தடுத்திருக்கான். இதனால அவங்க அல்லாஹ்வ மரியாதை இல்லாம பேசுவாங்க. நிச்சயமா இறை தூதர் வந்தது நேர் வழி காட்டவும் நற்செய்தியும் எச்சரிக்கையும் செய்யத்தான். இறை தூதரோட நிலைமை நோயாளிக்கு கசப்பான மருந்து கொடுக்கிற மருத்துவர் மாதிரி. அதை அந்த நோயாளி விரும்புறதில்லை. ஆனா மருத்துவர் நோயாளி மேல அக்கறைப்படுவாரு, இறை தூதரும் அவர் மாதிரி தான். நோயாளியை நினைச்சு மனசு வருத்தப்படுவாரு. மருந்து வேண்டாம்னு சொன்னதுனால செத்து போகட்டும்னு விட்டுட மாட்டாரு. நான் இறை தூதர்கிட்ட ஒரு விஷயத்த பார்த்தேன். இவங்க எந்த அளவுக்கு துன்பம் கொடுக்கறாங்களோ அதை விட அதிகமா அவர் கவலைப்படுவாரு. இதுவரைக்கும் நாம பார்த்தது தன்னோட சுயநலத்துக்காக மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறவங்கள தான். ஆனா இறை தூதர் அப்படி இல்லை. அவர் அழைக்கிறது அவருக்காக இல்லை, மக்களோட நன்மைக்காகத்தான். நிச்சயமா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தன் வாக்குறுதிப்படி கண்டிப்பா மேலோங்க செய்வான். இவங்களோட மோதி நாம இங்கேயே ஷகீதாயிட்டா அப்புறம் எப்படி இந்த மார்க்கம் மேலோங்கும்? நம்ம எண்ணிக்கை வேற ரொம்ப குறைவா இருக்கு. குறைஷிகள் குரான சத்தமா கேட்டாதானே இந்த நிலைமை மாற்றம் அடையும்? நம்மள ஒரு ஆள் போய் அவங்களுக்கு ஓதி காட்டலாமா? நான் போறேன். அன்னைக்கு அபுஜஹல் உங்களை அடிச்சதுக்கு அப்புறமுமா? அவனை பார்த்தெல்லாம் எனக்கு பயம் கிடையாது. ஆனா உங்களை அனுப்ப எங்களுக்கு பயமா இருக்கு. நம்மள பெரிய குலத்தை சேர்ந்த ஒருத்தரை தேர்வு செஞ்சு அவரை விட்டு ஓத வைப்போம். அவருடைய குலம் அவரை பாதுகாக்கும். இல்ல, நானே போறேன். அல்லாஹ் என்ன பாதுகாப்பான். الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان என்ன
ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. فبأي آلاء ربكما تكذبان؟ يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن، فبأي آلاء ربكما تكذبان؟